சுடுகாட்டில் அமர்ந்து கடவுளை வணங்கினால் கேன்சர் குணமாகுமா? கேட்கும் போதே விழிகளை வியப்பால் விரிய வைக்கும் இந்த நூதன வழிபாட்டில் ஈடுபட்டவர்தான் காளிச்சந்திரன். 46 வயதான கூலித் தொழிலாளியான இவர் நெல்லை மாவட்டம் திசையின் விளை அருகே உள்ள சங்கனாங்குளம் ஊரைச் சேர்ந்தவர். கடந்த 35 ஆண்டுகளாக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் விழாவில் யமன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் அம்மனை வழிபட்டவர். தீவிர அம்மன் பக்தரான இவருக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தொண்டையில் ஏற்பட்ட புற்றுநோய் பெரிய சோதனையாக அமைந்தது. மருத்துவர்கள் எல்லாம் அவரை காப்பாற்ற முடியாது என்று கைவிட்டதாக கூறப்படுகிறது. எனினும் நம்பிக்கை இழக்காத அவர் தாம் அம்மனை தொடர்ந்து வழிபட்டதால் தொண்டை புற்றுநோயிலிருந்து மீண்டு விட்டதாக கூறுகிறார். இதற்கு அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக 4 ஆண்டுகளாக சுடுகாட்டு காளி வேடம் அணிந்து விரதம் இருந்து நேர்த்தி கடன் செலுத்தி வருகிறார். இந்த ஆண்டு வரும் 26 தேதி முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி அம்மன் பக்தர் சந்திரன் சங்கனாகுளத்தில் உள்ள சுடுகாட்டில் 6 அடி அளவில் நீளமான பள்ளம் தோண்டி குடில் அமைத்து 21 நாட்கள் விரதம் இருந்து வருகிறார். உணவு எதுவும் உட்கொள்ளாமல் காப்பியும் தண்ணீரும் மட்டும் அருந்தியே அவர் கடும் விரதம் கடைபிடித்து வருகிறார். உட்கார்ந்து ஒரே நினைப்போட ஆத்தோட பல கோரிக்கைகளை நான் கேட்டு நிறைவேற்றி மக்களுக்கு வந்து சென்றடைவேன். அந்த நம்பிக்கை முத்தாரம்மன் அருள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு இதில் உட்காந்துருக்கேன். சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு தண்ணியெல்லாம் தொளித்து ஒரு பூசை கொடுத்து ஒரு காப்பி, சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு கடுங்காப்பி போட்டு ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சிட்டு அப்படியே சாமிக்கு பூசை பண்ணிட்டு அப்படியே படுத்துருவேன். அவ்வளோதான், வேறு காலைல 6 மணிக்கு தான் எழுந்திப்பேன். குழியை விட்டு வெளியே வரவே மாட்டேன். குளிக்க மட்டும் போகும்போது மட்டும்தான் இந்த குழியை விட்டு நான் வெளியே வருவேன். மறு 24 குழிக்குள்ளே தான் இருப்பேன். அந்த ஆத்தா கூட தான் இருப்பேன். எந்த சிந்தனையும் எனக்கு வராது. ஒரே நினப்பு, அந்த ஆத்தா நினப்பை தவிர எந்த சிந்தனையும் இருக்காது. அதனால் எனக்கு அந்த பலன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அமானுஷ்ய மனிதரான சந்திரனை ஊர் மக்கள் கடவுள் அவதாரமாகவே கருதுகின்றனர். நான் பிறந்து வளர்ந்துருந்து இந்த ஊர் எனக்கு சங்கனாங்குளத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். வேறு எந்த ஊர்லேயுமே நான் இந்த சுடுகாட்டு காளியை நான் பார்த்தது இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து கேன்சர் ஏற்கனவே இருந்துச்சு அண்ணனுக்கு. இதை பொறுத்தவரை அந்த ஏற்கனவே மாலை போட்டு கேன்சர் வந்து எல்லாமே கிளியர் ஆகணும், இது வந்து டாக்டரே குணப்படுத்த முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ஆத்தா புண்ணியத்தில் இப்போ ஊரே இவங்களை வந்து இவங்க ஒரு சாமியாடி குறி சொன்னாங்கன்னா ரொம்ப கரெக்டாகவே இருக்கின்றது. அதாவது பார்க்க வரணும்னா வருவாங்க. மற்றபடி பழம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஒரு வேண்டுதலோடு வந்து விரதம் இருக்காங்க இப்படி அம்மனுக்காக. அதனால் வந்து எல்லா மக்களுக்கும் நல்ல மாதிரி இருக்கணுக்காகவே சேர்த்து நம்ம ஊருக்காகவும் எல்லாத்துக்காகவும் சேர்த்து விரதம் இருக்காங்க. அதுபோல மருத்துவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கூறிவிட்ட நிலையில் கடவுள் மீது பாரத்தை போட்டு புற்றுநோயிலிருந்து காளிச்சந்திரன் மீண்டிருப்பதாக கூறப்படுவது அப்பகுதி மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளியூரிலிருந்து பிராங்க்லின் விஜய், நியூஸ் 7 தமிழ்.